ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஸ்பைசி ஹோம். இந்த வீடியோவில் நான் சீனி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். எல்லாருமே வெல்லம் போட்டு தான் நம்ம செஞ்சுருப்போம், உங்களுக்கும் தெரியும். ஆனால் சீனி போட்டு நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து கோயிலில் வந்து அபிஷேகத்துக்கெலாம் கொடுப்போம். அப்போ வந்து ஐயர் வந்து சீனியில் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ டிஃப்ரென்ஸாக இருக்கேன்ட்டு நாங்கள் கேட்ட போது தான் அவர் சொன்னார், சீனியில் நாங்கள் செஞ்சோன்னு சொல்லிட்டு. அப்போ அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, உங்களுக்கும் அதை நான் வந்து இந்த வீடியோவில் வந்து போடுறேன், நீங்களும் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சீனி பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் அரை கப்பு பாசிப்பயிறு, சீனி வந்து ஒரு கப்பு, ஒரு கப்பு பால், கொஞ்சம் எசன்ஸு வாசத்துக்காக கொஞ்சம் எசன்ஸு, கொஞ்சம் திராட்சை பழம், முந்திரி பருப்பு, கொஞ்சம் நெய், ஃபுட் கலர் கொஞ்சம், அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு பவுலில் அரிசியும் இந்த பச்சை பயிரையும் போட்டுக்குவோம். போட்டு நீங்கள் அதை வந்து ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க. அதை வந்து குக்கரில் நம்ம போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம், எலக்ட்ரிக்கல் குக்கர் இருந்தாலும் வைக்கலாம், அதுலேயும் நல்லாயிருக்கும். செஞ்சால் நான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் குக்கரில் வச்சுட்டு அரிசியும் பருப்பும் அதிலே போட்டேன். ஒரு கப்பு பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், நம்ம அதையும் ஊற்றிக்கிறேன். அது கூட நம்ம எந்த கப்பால் அரிசி சீனி அளந்தமோ அதே கப்பால் வந்து நான் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதில் ரொம்ப உப்பு போட வேணாம், கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும், டேஸ்ட்டுக்காக தான் அது, இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ குக்கரில் வச்சு நம்ம மூடி வச்சுருவோம், ஒரு 5 விசில் வரட்டும். அப்போ தான் நல்லா பொங்கல் மட்டும் எப்பயுமே குறைவாக தான் வெந்திருக்கணும். 5 விசில் வரட்டும், ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். இப்போ ஆவி வந்து நின்றுடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குது, இது மாதிரி நல்லா வெந்திருக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து கடைஞ்சிக்கலாம் கொஞ்சம். இப்போ அதை நவுத்தி வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். சீனி, இப்போ 1 கப்பு சீனி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த சீனியை போட்டுக்கிறேன். அதுக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிப்போம். நம்ம ஊற்றி சீனி கரையிற வரைக்கும் இருக்கட்டும், நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம வந்து கம்பி பதம்லாம் இதுக்கு தேவையில்லை, பொங்கல் தானே. நம்ம கொஞ்சம் பிசு பிசுப்பு இருந்தால் போதும், நீங்கள் உங்கள் தொட்டு பாருங்கள், அந்த வந்து பிசு பிசுப்பு உங்களுக்கு கிடைக்கும், அதை மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ சீனி பாவு ரெடி ஆகிடுது. அதில் வந்து நம்ம கொஞ்சம் கலர் பவுட்ரு அதையும் போட்டு கலந்துக்கிறேன். ஏன்னா நம்ம கலர் பவுட்ரு இதில் கலந்துட்டால் ஒன்றா அதில் ஊற்றி கலரும் போது நல்லா வரும், இல்லைன்னா தனித்தனியாக தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கலரிக்கும், அடியிலேருந்து நல்லா கலரிக்கோங்க. அடுப்பை வந்து ஸ்லிம்மில் இருந்தால் போதும், ஆனால் அடுப்பு எரியணும், லைட்டாக எரியணும். வச்சுட்டு இப்போ நம்ம இருக்கிற எல்லாத்தையும் மறுபடியும் அதையும் ஊற்றி கலரிடுவோம். கடைசியில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எசன்ஸ் ஊற்றுனா வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. பச்சை கருப்பூரம் போட்டால் கூட நல்லாயிருக்கும், எனக்கு எசன்ஸ் பிடிக்கும், அதனால் எசன்ஸ் ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம அதுக்கு முந்திரி பருப்பு திராட்சை பழம்லாம் நம்ம தாளித்து போடணும். அதுக்காக நெய் போடுறேன். உங்களுக்கு நெய் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம், தேவையான அளவு என்ன வேணுமோ போட்டுக்கோங்க. ஆனால் பொங்கலுக்கு வந்து நெய்யெலாம் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் நெய் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அதில் முந்திரி பருப்பு நெய் காஞ்சோன்னு முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கிறேன். அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணும், வதங்கணுன்னா அது கூட திராட்சை பழமும் போட்டிருக்கேன். அது திராட்சை பழம் வந்து நல்லா பொரிஞ்சி நல்லா குண்டு குண்டாக வரும் பாருங்கள், அது வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டுருங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு கோல்டன் கலர் ஆகி திராட்சை பழமும் நல்லா குண்டு குண்டாக வந்துருக்குது. இப்போ நம்ம அதை வந்து பொங்கலில் கலந்துக்குவோம். பொங்கலில் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க, எல்லாம் ஒன்றா வர மாதிரி கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்சம் நெய் வச்சுருக்கோம்ல,
நம்ம அதையும் ஊற்றிக்கோ. அப்போ தான் பொங்கல் வந்து கையில் ஒட்டாமல் வரும். நெய் நிறையா சேர்க்க சேர்க்க நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சீனி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப இது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.